டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் புக்கு படி நிறைய பேர் சொல்லுவாங்க சிலபஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன் வரும் நம்ம எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது நம்ம அவ்வளோத்தையும் நம்மளால் சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா ஸ்கூல் புக் டாபிக் நிறையா இருக்குது அவ்வளோத்தையும் நம்மளால் படிக்க முடியுமா இதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய விஷயமா அப்படிங்கிற டவுட் நமக்குள்ளே வந்துட்டே இருக்கும் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் வேறு எந்த பாடத்தை பற்றியோ ஏதோ ஷார்ட்கட்டோ எதுவுமே நம்ம பார்க்க போகிறதில்ல எப்படி முழுக்க முழுக்க எப்படி படிக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஸ்கூல் புக்கை கவர் பண்ணணுங்கிறதா இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் என்னென்னா புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வரவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதாவது ஃபஸ்ட்டு சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும் அந்த சிலபஸை நம்ம வீட்டில் ஓட்டணும் இல்லை நோட்டில் ஓட்டணும் அதனால் என்னென்ன நமக்கு நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த வீடியோட லிங்க் வந்து கிளியில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஸ்டெப் நம்ம ஸ்கூல் புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம கவர் பண்ணுறது அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கே அதை எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்க போகிறோம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நாலு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஜிகே டாபிக் அப்படிங்கிறது சயின்ஸு சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி மேக்ஸ் ஆப்டிடியூட் இந்த நான்கும் கலந்தது தான் வந்து ஜிகே டாபிக் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா எல்லா இதுக்குமே அதுதான் அப்போது அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சில டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம் அதே மாதிரி சில வெப்சைட் ரெஃபர் பண்ணுறோம் அதை விட்டுருங்க ஆப்டிடியூட் நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிறோம் ஸ்கூல் புக்கையும் பார்க்குறோம் சில விஷயம் எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து கேட்பாங்க ஆனால் பேசிக் தெரிஞ்சிட்டு நம்ம படிக்க போகிறோம் ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் நம்ம நாலு பிரிவாக இருக்கு வரலாறு அதுக்கப்புறமா குடிமியல் புவியியல் பொருளியல் நான்கு பிரிவுகள் இருக்கு இந்த நான்கு பிரிவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதே மாதிரி சயின்ஸ்லேயும் என்ன ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதை ப மூன்று பிரிவுகள் இருக்கு இதை படிக்க போறோம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் உள்ள டைம் டேபிள் போட்டுருங்க டைம் டேபிள் வந்து டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ இதே மாதிரி தனித்தனியா போட்டு வச்சிருக்கோங்க அப்போ தான் நம்மளால் அதாவது ஒரு டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பாடம் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம டக்குன்னு முடித்த மாதிரி தெரியும் சிக்ஸ் செவன்த்தில் எயித்து வரைக்கும்லாம் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பாடம் ரெண்டு பாடம் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் தான் பாடமே இருக்குது ஸோ அப்போ ஈஸியாக முடிச்சிடலாம் அதேமாதிரி ஹிஸ்ட்ரி பார்க்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேட் பண்ணியிருப்போம் நம்ம சில பாடங்கள் வந்து வராது இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக எழுதி வச்சுக்கோங்க டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீன்னு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் படித்து முடிச்ச பாடத்தை ஒரு ஒரு மார்க்கர் வச்சோ ஒரு ஸ்கெட்ச் வச்சோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஷேட் பண்ணுங்க மற்றபடி இந்த பென்சில் வச்சு ஷேட் பண்ணியிருக்கிறது எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பாடம் வந்து கிடையாது நம்ம சிலபஸில் அதுக்கு பாடம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்துக்காக அதை நம்ம படிக்க வேண்டிய தேவையில்லை நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறோம் ஸோ அதை படிக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்துக்காக ஷேட் பண்ணியிருக்கேன் அப்போ முதல்ல எந்த பாடம்னா நம்ம படிக்கணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுங்க ஏன்னா இதுக்குள்ள பிடிஎஃப் வந்து நிறையா யூடியூப் வெப்சைட்ல இருக்குது எந்த பாடம் வந்து படிக்கணும் எந்த பாடம் படிக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க அது வந்து நம்ம சிலபஸோடு செக் பண்ணி தான் போட்டிருக்காங்க நூறு சதவீதம் ஓரளவு கரெ கரெக்டாக தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்து முதல்ல எந்த பாடம் படிக்கணும் எந்த பாடம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத இதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் படிக்க வேண்டிய பாடத்தை ஒவ்வொரு நாளும் படித்து ஷேட் பண்ணுங்கள் ஷேட் பண்ண பண்ணால் தான் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி இந்த டைம் டேபிள் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன டார்கெட் வச்சுக்கோங்க டெய்லி ரெண்டு பாடம் மூணு பாடம் இப்படி இன்கிரீஸ் பண்ணிட்டே மூணு பாடம் பாடம் நாலு படிக்கலாம் லெவன்த்து டுவல்த்னா இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு பாடம் படிக்கிறதும் ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு பாடம் படிக்கலாம் ரெண்டு பாடம் படிக்கலாம் அது அவங்கவுங்களோட திங்கிங்கை பொறுத்து அதே மாதிரி சிலர் என்ன செய்வாங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணவா டுவெல்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்பாங்க சிக்ஸ்த்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப சில பேருக்கு ஈஸியான டாபிக் படிச்சுட்டே போய் அப்புறம் கஷ்டமான டாபிக் படிக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும் அப்போ அப்படி தான் இதில் முதல்ல வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மூடி வச்சுட்டு தூரை போயிடுவாங்க அப்போ அவங்க வந்து சின்ன சின்ன டாபிக் படிச்சுட்டு தான் கடைசி பெரிய டாபிக் படிப்பாங்க அப்படிப்பட்டவங்க சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிக்ஸ்த்து செவன்த் எய்த் முடிச்சதுக்கப்புறமே நமக்கு ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு தைரியம் வரும் அப்புறம் நைன்த் டென்த்து படிச்சிடலாம் நம்ம பெரிய அறிவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்துடும் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்தையும் முடிச்சிடலாம் ஆனால் நம்ம கஷ்டமான டாபிக் முடிச்சுட்டு கடைசி ஈஸியாக படிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டுவெல்த்துலேருந்து ஆரம்பிங்க டுவெல்த்து லெவன்த்து டென்த்து நைன்த்து அது ஒவ்வொருத்தரோட மைண்டை பொறுத்து தான் ஆனால் சிலபஸை கண்டிப்பாக நம்மளால் கவர் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் நீங்கள் அதை கண்டு அதை எந்த பாடம் உண்டு எந்த பாடம் கிடையாதுன்னு நீங்கள் கரெக்டாக ஷேட் பண்ணி உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஹிஸ்ட்ரிலலாம் ஒரு இவ்வளோ சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஒரு இருபது பாடம் வந்து தேவையில்லை படிக்க வேணாம் அதே மாதிரி எல்லா இதுலேயும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பாடங்கள் நம்ம படிக்க தேவையில்லை உண்மை ஸோ நீங்கள் பார்க்க தான் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் படிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கீங்களே தவிர அதில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பாடங்கள் எல்லா டாப்பிக்லேயுமே வந்து நம்ம சிலபஸில் வராது ஒமீட் பண்ணிடலாம் அந்த டாபிக்ஸ்லாம் ஸோ அந்த தைரியத்தில் தைரியமாக நீங்கள் படிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேட் பண்ண பண்ண பாதி இடம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக மாறிடும் அதுக்கப்புறம் அந்த மீதி இடத்த கலர்ஃபுல்லாக மாற்றுறது மட்டும்தான் உங்களோட நோக்கமாக இருக்கணும் இந்த சிலபஸை பார்த்து படி அப்படின்னா ஒருவேளை அந்த பாடத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள் ஹெட்டிங்கு உள்ளே வாசித்து பாருங்கள் அப்படி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சிலபஸை வாசித்து பாருங்கள் இப்போ ஹிஸ்ட்ரினாலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த வரலாறுல நாலாவது டாப்பிக்கும் அஞ்சாவது டாப்பிக்கும் அதில் வாசித்து பாருங்கள் அது ரிலேட்டடான டாப்பிக்காக இருந்துச்சுன்னா படிங்க டவுட்டாக இல்லை இருந்துச்சுன்னா விட்டுருங்க கடைசி பார்த்துக்கலாம் உறுதியான டாபிக்ஸை மட்டும் முதல்ல படிங்க படித்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு டாபிக் டவுட்டாக இருக்கா அதை அப்படியே வச்சுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போயிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருங்க நம்ம அப்படி தான் சிலபஸை கவர் பண்ண முடியும் சிலபஸில் ஒவ்வொரு வரியும் பார்த்து நீங்கள் அதுக்கான பாடத்தை தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே எக்ஸாம் வந்து அவங்க ரிசல்ட்டே போட்டுருவாங்க நம்ம பார்க்கறது சிக்ஸ் சிக்ஸ்திலருந்து அதுனா டுவெல்த்துலேருந்து ஸ்கூல் புக்கை படிக்கிறதான் பெட்ரு நீங்கள் இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும் நம்ம நிறையா ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய படம்னா ஒரு படம் கண்டிப்பாக படிச்சுடணும் ஏதோ ஒரு டாப்பிக் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கே முதல்ல முடியுங்க சிலர் சொல்வோம் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தோன்ற விஷயத்தை சொல்லுவாங்க உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம் அடுத்ததா சிலபஸை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நாலு வந்துருச்சு சயின்ஸ்ல மூணு சயின்ஸ்ல ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் இருக்கும் நீங்க செலக்டிவா படிச்சா கூட போதும் ஆனா இதுல வந்து இந்த நாலு டாப்பிக்கையும் வந்து தரவா படிக்கணும் மேக்ஸையும் அதே மாதிரி நீங்க கண்டிப்பா சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் நம்ம டாபிக் ரிலேட்டடாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ எக்ஸ்ட்ரா செஞ்சு பார்க்கலாம் அது வேற விஷயம் ஆனா இந்த நான்கையும் நம்ம கண்டிப்பா செஞ்சு பார்த்துருக்கணும் அப்படி இருக்கும்போது இது ஃபுல்லாத்தையும் நம்மளால கவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் நமக்கு எப் எக்ஸாம் வந்து எப்படி பார்த்தாலும் இன்னும் நான்கு அல்லைனா ஐந்து ஆறு அதுக்கு மேலே தான் ஆகுமே தவிர அதுக்கு முன்னாடி எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு மூணு பாடம் படித்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களால் எத்தனை பாடம் படிக்க முடியும் தொண்ணூறு பாடம் படிக்க முடியும் ரெண்டு பாடம் படித்தாலும் ஒரு மாதத்துக்கு அறுபது பாடம் நம்மளால் படிக்க முடியும் சின்ன ஒரு பெரிய பாடம் படிச்சிங்கன்னா ஒரு சின்ன பாடம் படிச்சுக்கலாம் சின்ன பாடம் ரெண்டு நாளில் படிப்போம் ரெண்டு ரெண்டு மூணு சின்ன படத்தை ஒரே நாளில் படிக்கலாம் இப்போ இந்த ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு குடிமையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை முக்கியமான வார்த்தை தான் அந்த பாடத்துல இருக்கும் அப்படி இருக்கும்போது அது ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் தான் அது பெருசா தெரியுமே தவிர நம்ம இப்படி உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா குடிமையெல்லாம் ஒரு ரெண்டு பக்கம் இருக்கும் வாசி விட்ற மாதிரி இருக்கும் நாலு பாடத்தை படிச்சிடலாம் ஒரே நாள்ல அப்போ நீங்க எந்த கால்குலேஷன் படியும் ஒரு நாளைக்கு ரெண்டு பாடம்னா ஒரு மாசத்துக்கு அறுபது பாடம் படிக்கலாம் ரெண்டு மாசத்துக்கு நூற்றி இருபது பாடம் படிக்கலாம் மூணு மாசத்துக்கு நூற்றி எண்பது பாடம் படிக்கலாம் தாராளமா படிக்கலாம் அப்போ ஈஸியாக நம்ம ஆறு மாதத்துக்கு நம்ம எக்ஸாம் இதாவது மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்து எல்லாமே எழுதி பார்த்து ஒரு ஓரளவு நமக்கு எல்லாமே வந்து முடிச்சிருப்போம் ஸோ அந்த நம்பிக்கையோடு படிங்க கண்டிப்பாக டெய்லி ரெண்டு பாடம் அப்படிங்கிற டாஸ்க் வச்சுக்கோங்க டெய்லி ரெண்டு பாடம் அப்படின்னு வச்சு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து ஆரம்பித்தாலும் சரி டுவெல்த்துலேருந்து ஆரம்பித்தாலும் சரி அல்லைனா நைன்த்து டென்த்துலேருந்து ஆரம்பித்தாலும் சரி நீங்கள் சீக்கிரம் அந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம் நம்பிக்கையோடு படித்து பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரமாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை நாளைக்கு தான் எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கிறதை விட அப்படி சொல்லிகிட்டு இருப்போம் அது அந்த அதை அதை விட்டுட்டு வெளியில் வாங்க ஒரு ட்ரை பண்ணிங்க ஒரே ஒரு ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா ரெகுலராக உங்கள் மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு வீடியோ வந்து நல்லா பண்ணலாம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும் ஏன்னா நீங்கள் சொல்கிறத பற்றி தான் இந்த மாதிரி வீடியோ எந்த மாதிரி வீடியோ போடணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி